சமயபுர மாரியம்மன் அது திருச்சி தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் சேலத்துலேயும் ஒரு சமயபுர மாரியம்மன் இருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு சிறப்புனா, பல வருஷமாக குழந்தை இல்ல தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற ஒரு அதிசயம் நடந்துகிட்ருக்கு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு கும்பப்படையில் பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கி அந்த பிரசாதம் சாப்பிட்ற பக்தர்கள் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் பெற்றதாக ஒரு அதிசய நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. எப்படி இந்த அதிசயம் நடக்குதுன்னா, இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து அமாவாசைக்கு அரை மணி நேரம் சாமி உடுக்கடிச்சு அம்மனை வரவழைப்பாங்க. அப்படி வரவழைக்கும்போது அம்மன் வந்து பக்தர்களுக்கு அருள் தருவதாக நம்புகிறாங்க. இது உண்மையாலுமே பல தம்பதிகளுக்கு நடந்திருக்கு. பல வருஷமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் நிறைய பேர் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் குழந்தை பாக்கி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறை அமாவாசைக்கு வந்து இந்த கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அம்மன் அருளால் குழந்தை பாக்கியம் பெற நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நிறைய ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, அதில் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா ஒரு முறை இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் அருளால் குழந்தை பாக்கியம் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை கும்பப்படையில் அமாவாசைக்கு முதல் நாள் இரவு 12 மணிக்கு அம்மனுக்கு கும்பப்படையில் பிரசாதம் படைப்பாங்க. இந்த மாதம் வரும் 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக ஒரு 12 மணி அளவில் அந்த கும்பப்படையல் பிரசாதம் அம்மனுக்கு படைத்து இந்த பிரசாதம் வர பக்தர்களுக்கு வழங்குவாங்க. இந்த பிரசாதம் வாங்கி குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பாக்கியம் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கும்பப்படையல் பூஜையை நீங்கள் நேரில் பார்க்க உங்களால் முடியலன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து இந்த பூஜையை அம்மனை தரிசிக்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வர ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்கு நடக்கிற பூஜையை ஒரு சில நிகழ்வுகள் நம்ம யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.